ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்கோலி மசாலா பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஃப்ளவர் அப்படியே எடுத்திருக்கேன் ப்ரொக்கோலிக்கு மசாலா பண்ணுறதுக்கு. இதை எடுத்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டோம். இதோட இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 பவுல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கே பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து சின்ன சைஸு. அதே மாதிரி டொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டொமேட்டோ, அது நல்லா பழமாக இருக்கணும். அப்போ தான் வந்து மசாலாவுக்கு நல்லா டேஸ்டாக கொடுக்கும். அதே மாதிரி 2 பெரிய ஆனியன், அதோட 2 சில்லி, ஃபைனலாக போடுறதுக்கு கொத்தமல்லி, அதோட மஞ்சத்தூள், சால்ட்டு. இது வந்து ஹோம் ப்ரிப்ரேஷன் மிளகாத்தூள். ஸோ உங்களுக்கு ஹோம் ப்ரிப்ரேஷன் மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி ப்ளஸ் சில்லி பவுடர் அதோட தனியா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வீட்லேயே செய்யறதுனால 1 ஸ்பூன், ஏன்னா இதில் வந்து பட்டை லவங்கம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா சில்லி வந்து 2 எடுத்திருக்கிறதுனால காரமாக இருக்கும். அதனால எனக்கு 1 ஸ்பூன் போதும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை வந்து வேற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இப்போ பாயில் ஆயிடுச்சு. இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா தண்ணி இல்லாம வேற பவுலுக்கு எடுத்து வச்சாதான் நமக்கு கிரேவியோட நல்லா அந்த ப்ரோக்கலி வந்து மெர்ஜ் ஆகும். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். இது கூட பட்டை லவங்கம் 2 சின்ன சைஸ் வந்து எல்லாம் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 சில்லி, இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஆனியனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா ஒரு 1/2 இதுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஆனியன் எவ்வளவு நீங்க குவாண்டிட்டி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஆனியன் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். காரம் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு தண்ணி ஊத்தாம நல்லா ஆயிலே வந்து ஆனியன் வந்து ஃப்ரை ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். அதுக்கப்புறமும் நம்ம தண்ணி ஊத்த தேவையில்ல, ஃபைனலா ஊத்திட்டுன்னா போதும். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்றதுனால அந்த ஜூசி தண்ணி இருக்கிறதுனால அதுலயே கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க.
இந்த அளவுக்கு வந்து வெந்துட்டா போதும். இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பழமா இருக்கிறதா எடுத்துக்கோங்க, ஏன்னா மசாலாவுக்கு நல்லா இருக்கும் அது. அது நமக்கு வந்து நல்லா கிரேவி டைப்பா கொடுக்கும். தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் வேகிறதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணோம், இப்போ டொமேட்டோ வேகிறதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரொக்கோலிக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா வேகட்டும். பட்டாணி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி இதில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியில் ஃபில்டர் ஆகி வெளில போயிடும். பாருங்கள், அந்த தக்காளியோட ஜூஸும் ப்ளஸ் அந்த ஆயிலோட இது அப்படியே லைட்டாக பண்ணிட்டு வருது. ஸோ நம்ம வந்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா வந்து குக் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா பாயில் ஆகணும், நல்லா குக் பண்ணிடலாம். அதாவது நம்ம மிக்சியில் போட்டு எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டாகவே ஆகும். அதேமாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுறதுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரம் வதங்கும். தக்காளியும் வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குவான்டிட்டி ஆனியனும் டொமேட்டோ எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்திக்கு கிரேவி நல்லா கொடுக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் ப்ளஸ் தனியா ரெண்டும், அது ரெண்டு ஸ்பூன் ப்ளஸ் இது தனியா வந்து ஒரு ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உரப்பு நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராகவே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாவே குக் ஆகிடும். ஓகே, இந்த டைம் நம்ம வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணி ஆட் பண்ணிடலாம். நான் காபவுல் தான் போட்டிருக்கேன், ஏன்னா அதிகமான பட்டாணி போட்டாருன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக பட்டாணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட மசாலா வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து காபவுல் யூஸ் பண்ணிக்கேன். இப்போ பட்டாணிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம என்ன காய் சேர்க்குறோமோ அந்த காய்க்கு அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா அது காயில் போய் அந்த சால்ட் வந்து நல்லா சாரும். அதுக்கு தான் நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைமில் நம்ம வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அதாவது நான் வந்து ஹோம் ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சிருக்கேன், மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் இப்படி இருந்து ரெஸ்ட்ல இருந்து குக் ஆகும், கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு வந்து கிரேவி டைப் கிடைக்கணும்ல, அதுக்காக ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். இந்த டைம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஏன்னா வந்து சால்ட் காரம் உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே கரெக்டா இருக்குன்னா இந்த டைம்ல நீங்க போட்டாதான் உண்டு. ஏன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா போட்டதுக்கு அப்புறம் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த டைம் வந்து நீங்க சால்ட்டோ இல்ல உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு மீடியமா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை வந்து சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து பட்டாணிக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணியாச்சு, நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும் பட்டாணி. இது ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால ஆல்ரெடி நமக்கு குக்கர்ல தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, நம்ம கடையில வச்சே நல்லா வந்து குக் பண்ணலாம், ஈஸியா வெந்துடும். ஸோ இது வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஓகே, பட்டாணி மசாலா வந்து நல்லாவே குக் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பவுல் தண்ணி அளவுக்கு வச்சிருந்தோம். ஸோ இது நல்லா வந்து பட்டாணி வெந்து பவுலில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குன்னா பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் கே, ப்ளஸ் இதோட வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா 89% இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பெரியவங்க சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சூப்பராக சாப்பிட்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வாங்கணும், இல்லை மந்த்லி ட்வைஸாவது வாங்கி இதை சாப்பிட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லது. நியூட்ரிஷன் அவ்வளோ இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து 65 பிடிக்கும். ஸோ அதில் வந்து 65 இதிலே செய்யலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சூப் செய்யலாம். சில பேருக்கு வந்து எண்ணெயிலே பொரிச்ச இது மாதிரி பொரியல் பிடிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு ப்ளஸ் பட்டாணி அதோட இந்த ப்ரொக்கோலி எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயில் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் எல்லா விதமான நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து காலிஃப்ளவர் வாங்குகிறோம், அதை விட இதுக்கு வந்து நியூட்ரிஷன் அதிகம். ஸோ இதை வாங்கி சமைச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் டிஷ் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இதில் செஞ்சால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இப்போது கிரேவி வந்து சப்பாத்திக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதில் வந்து தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் குறையட்டும், அப்போ தான் நம்ம ப்ரொக்கோலி போட முடியும். ஸோ இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி பாதி குக் ஆயிடுச்சு பட்டாணி. ஓகே, இப்போ நம்ம ப்ரொக்கோலி மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம ப்ரொக்கோலி ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது இப்போ வந்து நல்லா பாயில் ஆகட்டும் கொஞ்ச நேரம். பாருங்க, நான் தண்ணி ஆட் பண்ணல, இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண தண்ணி தான் பட்டாணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுல் ஆட் பண்ணல, அவ்வளோதான். ஆனால் இந்த ப்ரொக்கோலியில் இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனால் அதுக்கு நமக்கு சப்பாத்திக்கு வந்து இந்த ஓரளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாத்திக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடட்டும். குக் ஆகிட்டு நான் அதை அப்படியே அவ்வளோதான் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு, ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரொக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.